वेलकम टू टीचर्स व्यू चैनल इनकी चैनल सेकंड स्टैंडर्ड मैथ्स टर्म टू यूनिट टू पाकपर यूनिट टू 2.2 ऑर्डरिंग ऑफ नंबर्स पेज नंबर 14 आंसर्स नाम पाकपर पेज नंबर 14 2.2 ऑर्डरिंग ऑफ नंबर्स कविता अरेंज्ड हर टॉयस इन एन ऑर्डर एस शोन बिलो கவிதா வந்து கொடுத்துருக்க பொருள்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கா. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீல் இருக்குது, இங்கே ரெண்டு வீல் இருக்குது, இங்கே மூணு வீல் இருக்குது, இங்கே நாலு வீல் இருக்குது. ஸோ இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. 1, 2, 3, 4 இந்த அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கீழ் வேர் கொடுத்துருக்காங்கன்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னால் தமிழில் ஏறு வரிசை, டிசெண்டிங் ஆர்டர்னால் இறங்கு வரிசை. அரேஞ்ச்மெண்ட் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். அரேஞ்ச்மெண்ட்னால் இப்போ கொடுத்துருக்க பொருள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பொருள்லாம் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டரில் நம்ம அடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேப், டி ஃபார் டால், இ ஃபார் எக்ஸ், எஃப் ஃபார் ஃபேன், ஜி ஃபார் கிஃப்ட். கொடுத்துருக்க பொருட்களை ஆல்பபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அவங்க ப்ராக்டிஸ்க்கு ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் கைட், ஜார், எரேசர், கப், லாக், கம், புக், ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் புக், செகண்ட் ஒன் கப், எரேசர், ஃபிஷ், கம், ஜார், கைட், லாக். ஸோ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னால் என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம். இப்போ என்கிட்ட காயின்ஸ் இருக்குது. இது 2 ருபீஸ் காயின், இது 1 ருபி காயின், இது 5 ருபி காயின். ஸோ 1 ருபி, 2 ருபீஸ், 5 ருபி காயின், 3 காயின் இருக்குது. இப்படி அரேஞ்ச் பண்ணி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அரேஞ்ச் பண்ணால் அது அசெண்டிங் ஆர்டர். அதுவே ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் 5, 2, 1 இப்படி அரேஞ்ச் பண்ணால் அது டிசெண்டிங் ஆர்டர். ஸோ 1, 2, 5 அரேஞ்ச் பண்ணால் அசெண்டிங் ஆர்டர், 5, 2, 1 அரேஞ்ச் பண்ணால் டிசெண்டிங் ஆர்டர். இது ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 17, கவுண்ட் த கிவன் திங்ஸ் அண்ட் ரைட் தேம் இன் த பாக்ஸஸ், அரேஞ்ச் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சர்ஸில் எத்தனை ஃப்ரூட் கொடுத்துருக்காங்கன்றத இந்த பாக்ஸில் எழுதணும். அதுக்கப்புறம் கொடுத்த நம்பரை அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுதணும், இறங்கு வரிசையில் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட் 13. நெக்ஸ்ட் ஒன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ செகண்ட் ஒன் 8. நெக்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. லாஸ்ட் ஒன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுலே சின்ன நம்பர் எது பார்த்தீங்கன்னா 8. ஃபஸ்ட்டு 8 எழுதிடணும். நெக்ஸ்ட்டு 10, அடுத்த நம்பர் 12, நெக்ஸ்ட்டு 13. ஸோ இப்படி கொடுத்துருக்க ஃப்ரூட்ஸில் இருக்க நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. அப்புறம் டிசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். டிசெண்டிங் ஆர்டர்னால் ஃபஸ்ட்டு ஒன் பெருசாக தான் இருக்கணும், இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன வரும், 13, நெக்ஸ்ட்டு 12, நெக்ஸ்ட்டு 10, லாஸ்ட் 8. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் முடித்தாச்சு. இதே மாடலில் நெக்ஸ்ட்டு ஒன் நம்ம பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா புக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த புக்ஸை நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட் ஒன் 1, 2, 3, 4, 5, 6,
सेवन एट नयन टेन कुत्तर सो फर्स्ट लोन टेन वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नयन टेन इलेवन ट्वेल्व सो नेक्स्ट ट्वेल्व बुक्स थर्ड वन वन टू थ्री फोर फाइव सिक्स इंगे वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट सो एट இப்போ இந்த புக்ஸில் இருக்கிற நம்பர்ஸையும் அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு அப்போ கொடுத்துருக்க நம்பரில் எந்த நம்பர் சின்ன நம்பர் சிக்ஸ், ஃபஸ்ட்டு சிக்ஸ் வரும், அடுத்து எயிட்டு, நெக்ஸ்ட்டு டென், லாஸ்ட்டு டுவெல். ஃபஸ்ட்டு டுவெல் டென் எயிட் சிக்ஸ். ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு க்வெஸ்சன். ஃபஸ்ட் க்வெஸ்சன் நயன் கம்மா ஃபைவ் கம்மா செவன் கம்மா த்ரீ, இதை அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். ஃபஸ்ட் கொடுத்துருக்க நம்பரில் எந்த நம்பர் சின்ன நம்பர், ஃபஸ்ட் நம்பர் த்ரீ, நெக்ஸ்ட்டு ஃபைவ், நெக்ஸ்ட்டு செவன், லாஸ்ட் ஒன் நயன். ஸோ கொடுத்துருக்க நம்பரை ஏறு வரிசையில் எழுதிக்கும் அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி எழுதணும், அப்படியே ரிவர்ஸாக எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் நைன் இருக்கு, அந்த நைனை இங்கே எழுதிடணும், நெக்ஸ்ட்டு செவன், நெக்ஸ்ட்டு ஃபைவ், லாஸ்ட்டு த்ரீ. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர், முடித்தாச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபோர் கம்மா டுவெல் கம்மா ஃபிஃப்டீன் கம்மா செவன்டீன். இப்போ கொடுத்துருக்க நம்பரில் முதல் நம்பர் தான் சின்ன நம்பர் ஃபோர், நெக்ஸ்ட்டு டுவெல், நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன், நெக்ஸ்ட்டு செவன்டீன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர்லேயே ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிசெண்டிங் ஆர்டர் எழுதலாம். செவன்டீன் ஃபிஃப்டீன் டுவெல் ஃபோர். தேர்ட் க்வெஸ்சன் எயிட் கம்மா சிக்ஸ் கம்மா டென் கம்மா த்ரீ, இதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ கொடுத்துருக்கலையே எந்த நம்பர் சின்ன நம்பர் த்ரீ தான் ஃபஸ்ட், அப்போ த்ரீ எழுதிடணும், நெக்ஸ்ட்டு சிக்ஸு, நெக்ஸ்ட்டு எயிட்டு, லாஸ்ட்டு டென். ஸோ முடித்தாச்சு. இப்போது இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா டிசெண்டிங் ஆர்டர் வந்துடும். டென் எயிட் சிக்ஸ் த்ரீ, முடிச்சாச்சு. பேஜ் நம்பர் எயிட்டீன், ப்ராக்டிஸ். ரைட் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். இங்கே ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்க, இதுக்கு அசெண்டிங் ஆர்டர் ஃபஸ்ட்டில் எழுதிடலாம், டிசெண்டிங் ஆர்டருக்கு ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துருக்க நம்பர் ஃபஸ்ட் க்வெஸ்சன் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் செவன்டீன் நயன். இப்போ அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டோன்னா டிசெண்டிங் ஆர்டர் ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் நயன், நெக்ஸ்ட்டு டுவெல், நெக்ஸ்ட் செவன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ். ஸோ அசெண்டிங் ஆர்டர் எழுதியாச்சு, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதியாச்சு. டிசெண்டிங் ஆர்டர் எழுதலாம். லாஸ்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் செவன்டீன் டுவெல் நயன். செகண்ட் க்வெஸ்சன் தேர்ட்டி நயன் செவன்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் எயிட்டி சிக்ஸ் செவன்ட்டி ஒன். கொடுத்துருக்க நம்பரில் சின்ன நம்பர் எது தேர்ட்டி நயன் ஃபஸ்ட் எழுதிக்கணும், நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபோர், நெக்ஸ்ட்டு செவன்ட்டி செவன்ட்டி ஒன் எயிட்டி சிக்ஸ். இப்போ டிசெண்டிங் ஆர்டர் ரொம்ப ஈஸி, அப்படியே இதை பார்த்து ரிவர்ஸில் எழுதணும். எயிட்டி சிக்ஸ் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி நயன், அவ்வளோதான். ஒன் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சா இன்னொரு ஆன்சர் ரொம்பவே ஈஸி எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் க்வெஸ்சன் நைன்டி ஃபோர் எயிட்டி ஒன் நைன்டி செவன்ட்டி சிக்ஸ்டி நைன். கொடுத்ததில் சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் தான் ஃபஸ்ட்டு வரும். சிக்ஸ்டி நயன்
70, 81, 90, 94. அப்படி ரிவர்ஸ் எழுத வேண்டியதான். 94, 90, 81, 70, 69. லாஸ்ட் க்வெஸ்சன், 73, 54, 87, 17, 42. இதை கொடுத்துருக்க நம்பர் சின்ன நம்பர் ஃபஸ்ட்டு 17, அதுக்கப்புறம் 42, நெக்ஸ்ட்டு 54க்கு அப்புறம் 73, 87. இப்போ இதை அப்படியே ரிவர்ஸ் எழுதுனா டிசெண்டிங் ஆர்டர் கிடச்சிடும். 87, 73, 54, 42, 17. பேஜ் நம்பர் 19, ட்ரை திஸ். ஃபில் இன் த ஃப்ளவர் பார்ட்ஸ் யூஸிங் ஈவன் நம்பர்ஸ் ஒன்லி ஒன்ஸ். 72, 17, 88, 15, 93, 10, 60, 53, 21, 44, 39, 78, 65, 49. இத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் அசெண்டிங் ஆர்டர் எழுத போகிறோம். ரைட் த அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் நம்பர்ஸ் பிகினிங் வித் 21. 21லேருந்து எழுத ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் 21 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்ன்றத பார்க்கலாம். 21க்கு அப்புறம் 39, நெக்ஸ்ட்டு 44, 49, 53, 60, 65. ஸோ எத்தனை பார்ட் கொடுத்துருக்கோங்களோ அதில் மட்டும் எழுதுனா போதும். ரைட் த டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் வித் 88. இப்போ உங்க ஃப்ளவர் பாட்டில் 88லேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 88லேருந்து டிசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 78. கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் செகண்ட் 78 வரும். 88, 78, 72, 65, 60, 53, 49. ஆன்சர்ஸ் முடிச்சாச்சு. நீங்களும் உங்கள் புக் எக்ஸசைஸில் இந்த ஆன்சர்ஸ்லாம் எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் வியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.